ஹலேலூயா ஹலேலூயா. ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவி நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை நம் மகிமைப்படுத்தி வாயினாலே பாட்டினாலே அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தும் தெரிந்ததான பாடல் இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
இந்த வருடத்திலையும் அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். ஹாலேலூயா. என்ன வசனம் சொல்லுங்க? நீதியின் விளைச்சலை அவர் வர்த்திக்க பண்ணுகிறார். ஹாலேலூயா. அவர் ஒரு அறுவடையை இந்த ஆண்டிலே நமக்கு தரப்போகிறார். விதையையும் கொடுத்து ஆகாரத்தையும் கொடுத்து அறுவடையையும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹாலேலூயா. அதிசயங்களை செய்து அற்புதங்களை செய்து கர்த்தர் நம்மை இந்த ஆண்டு முழுவதும் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஹாலேலூயா. ஹாலேலூயா. ஒரு புதிய பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தெரிந்திருந்தால் இணைந்து பாடுங்கள். ஹாலேலூயா. அதிசயமானவர், அற்புதம் செய்பவர், என் கால்களை வழுவாமல் காப்பர். பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை Thank you.
விசுவாசத்தோட சொல்லுவோம், அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, கைவிடப்படுவதில்லையே, நீயோ வெட்கப்படுவதில்லையே. சொல்லுங்க, அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, கைவிடப்படுவதில்லையே, விளைச்சலை ஆண்டு கொள்ளுவாய், நீயோ விளைச்சலை.
ஆண்டவரை உயர்த்துங்க, அவரை துதிக்க ஆரம்பிங்க. ஹாலேலூயா ஹாலேலூயா, நீர் நல்லவர், நீர் நல்லவர் ஆண்டவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா, எங்கெல்லாம் நம்ம விதைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த வருடத்திலே ஆண்டவர் நமக்கு விளைச்சலை தரப்போகிறாரு. நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹாலேலூயா, நீங்க வறண்ட வாழ்க்கையே, பாலைவனம் போன்ற வாழ்க்கையே செழிப்பா நீங்க மாற்ற போறீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இனி நாங்கள் வறட்சியை காண்பதில்லை ஆண்டவரே. எங்க வாழ்க்கை ஆண்டவரே, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரே, எங்க பொருளாதார வாழ்க்கையில நாங்கள் வறட்சியை பார்ப்பதில்லை ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஒரு அறுவடைக்கு நேராக, ஒரு செழிப்பிற்கு நேராக நடத்துகிற வருடமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா, வறட்சியை காண்பதில்லை நீயோ, வறட்சியை காண்பதில் சொல்லுங்க. நான் வறட்சியை காண்பதில்லை சொல்லுங்க, வறட்சியை காண்பதில்லை, நான் வறட்சியை காண்பதில்லை சொல்லுங்க. மறுபடியும் இரண்டு கரங்களை உயர்த்தி வறட்சியை காண்பதில்லை, வறட்சியை காண்பதில்லை. சத்தம் உயரட்டும், படுவதில்லை நீயோ, வெட்கப்படுவதில்லை சொல்லுங்க சொல்லுங்க. அறுவடை உண்டு, கைவிடப்படுவதில்லை நானே, வெட்க கரங்களை தட்டி பாடுவோமா. Bye.
செழிப்பாய் மாற்ற போகிறப்பா. பலைவனமாய் இருந்த திறந்து சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போமாக. ஆண்டவரை துதித்து உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தனி மரமாக இருந்தோம், தனித்து விடப்பட்டிருந்தோம், அருந்த கொடியை போல இருந்தோம், ஆனால் நம்மை அவரோடு கூட இணைத்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட நம்மை இணைத்து விட்டார். அவருடைய கிருபையினாலே நம்மை நிரப்பினார். இந்த புதிய ஆண்டை நமக்கு கொடுத்தார். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிப்போமாக. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்தரமான எங்கள் வாழ்க்கையையும், பாழான பட்டணமா இருந்த எங்களையும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆசீர்வதிக்கிறவர். ஓ ஹல்லேலூயா, பயிர் நிலமாக மாற்றுகிறவர், செழிப்பாய் மாற்றுகிறவர், எங்களை வளர செய்கிறவர், எங்களை பெருக செய்கிறவர், எங்களை மேன்மைப்படுத்துகிறவர். கர்த்தாவே, இந்த ஆண்டிலையும் நீர் செய்ய போகிற உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நீர் செய்திருக்கிறீர், இதுவரைக்கும் நீர் நடத்தி இருக்கிறீர், இதுவரைக்கும் நீர் உதவி செய்திருக்கிறீர், இனிமேல் நீர் உதவி செய்வதற்கு நீர் வல்லவர்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவரையிலும் செய்யாமல் இல்லை, இதுவரைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை நமக்கு வெளிப்படாமல் இல்லை, இதுவரைக்கும் அவரிடத்திலிருந்து ஒத்தாசைகள் வராமல் இல்லை, இதுவரைக்கும் நன்மைகள் வராமல் இல்லை, இதுவரைக்கும் கர்த்தர் ஏராளமான நன்மைகளை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய கிருபையினாலே நாம் நிலை நிற்கிறோம். அவருடைய ஒத்தாசையை நமக்கு அனுப்பி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் கர்த்தர் கிருபையாய் கடக்க பண்ணினார். இந்த புதிய ஆண்டிலேயோ அவருடைய கிருபை நம்மை நித்தமும் தாங்க போகிறதற்காக எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய் திறந்து கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வாய் நிறைய துதி எழும்பட்டும், வாய் நிறைய ஸ்தோத்திரங்கள் எழும்பட்டும். ஹல்லேலூயா. வாய் நிறைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்துகிறதான ஹல்லேலூயா கம்பீரத்தின் சத்தம் வெளிப்படட்டும். ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே மகு ஸ்தோத்திரம், மகு ஸ்தோத்திரம், மகு ஸ்தோத்திரம். நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமா. Hallelujah, hallelujah. Inda devan endendrum ulla sadakalamum namadu devan. Inda devan endendrum ulla sadakalamum நமது தேவன். சொல்லுங்க, இந்த தேவன், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நடத்திடுவா, என்னை நடத்திடுவா. மரண பரி கையை உயர்த்தி, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தமை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. வனாந்தரமாயிருந்த நம்முடைய வாழ்க்கையிலையும், தனித்து விடப்பட்டு இருந்த நம்முடைய வாழ்க்கையையும் கர்த்தர் நினைவு கூர்ந்தார். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விவரிக்க முடியாத, சொல்லி முடியாத ஏராளமான அற்புதங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. இதுவரையிலும் செய்தவர் இனிமேலும் செய்ய வல்லவர், இதுவரையிலும் நம்மை நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்தவர் வல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்தி, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நடத்திடுவா, என்னை நடத்தி மேலும் கடைசி வரை நடு
எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்கள் யெகோவா சம்மாவே, நீரே முடிவு பாரியந்தம் நடத்திடுவி. சொல்லுங்க, நற்கிரியை, நற்கிரியை இந்த ஆண்டின் துவக்கத்திலே நற்கிரியை எண்ணிலே துவங்கினவர், முடிவு பாரியந்தம் நடத்திடுவி. முடிவு எதானாலும் நடத்திடுவி, தாமதமானாலும் நாட்கள் அதிகமானாலும் நீர் தம்முடைய வார்த்தையிலே உண்மை உள்ளவர். முதிர் வயதானாலும் நடத்திடுவி, உண்மையாய் நடத்திடுவி. கையை உயர்த்தி சொல்லுங்க, நடத்திடுவி. பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடோ? அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடோ? ஓ ஹல்லேலூயா! கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திரு, தரிசனத்திற்காக காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பது இல்லை.
அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது. குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிச்சயமாய் வரும். அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக ஆண்டவரே, நீரே எங்க வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறீரப்பா. ஓ நீரே கோவா, உங்களிலே நற்கிரியை தொடங்கினவர், அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தமோ முடிய நடத்தி வருவார் என்று அவரே நம்பியிருப்பமாக. ஹல்லேலூயா. அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. நம்மிலே நற்கிரியை தொடங்கினவர், அவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்தி வருவார். அவர் நடத்துவார், அவர் நடத்துவார். யாக்கோபுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவது இல்லை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. வருடங்கள் கழித்து திரும்பி பார்க்கும் பொழுது அவன் கர்த்தரினை எவ்விதமாய் நடத்தி இருக்கிறார். நான் வெறும் கோலும் கையுமாக நான் புறப்பட்டு வந்து இப்பொழுது இரண்டு பரிவாரங்களோடு கூட என்னை கடக்க பண்ணி இருக்கிறார், என்னை வழி நடத்தி வந்திருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன். Hallelujah, hallelujah, hallelujah. Nandri Yesuve. Hallelujah, hallelujah. Ellar karangala uyarthi. Hallelujah. 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 Hallelujah.
தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோமாக. நன்றி ஆண்டவரே, மகா ஸ்தோத்திரம். நல்ல ஆராதனை வேளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து எங்கள் நடுவிலே நீர் மகிமைப்படுவீராக, நீர் ஆசீர்வாடுவீராக. ஆமென், ஆமென். இருக்கிற நேரங்களிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. 2 கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்கை செய்வார். ஒரு சேர்ந்து வாசிப்போம். விதைக்கிறவனுக்கு விதையையும் சேர்ந்துனா இதுதானா, சேர்ந்து சத்தமாய் வாசிப்போம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷத்திலே நமக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்திற்காக, நல்ல தரிசனம் உள்ள வசனத்திற்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வருஷத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தரிசனம் உள்ள உம்முடைய வசனத்திற்காக, உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதை நீர் நிறைவேற்ற நீர் வல்லவர். இந்த வருடம் முழுவதும் இந்த வசனத்தின்படியாக கர்த்தர் எங்களையும் எங்கள் திருச்சபையையும் எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்தார். அதில் குறிப்பாக அந்த கடைசி வார்த்தை உங்களுக்கு அச்சிடப்பட்டு உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். சொல்லுங்கள், உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். எல்லாருடைய வீடுகளிலையும் அந்த வாக்குத்தத்தம், அந்த போர்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த வசனத்தின்படியாகவே கர்த்தர் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் திருச்சபையையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. செய்ததான, செய்கிற வேலைக்கு தக்கதான பலனை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆங்கில வேதாகமத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, என்லார்ஜ் த ஹார்வெஸ்ட் ஆஃப் யுவர் ரைச்சஸ்னஸ். அதாவது உங்களுடைய நீதிக்கு ஏற்ற விளைச்சலை என்னாச்சுனா விரிவுபடுத்துறது, பெருக பண்றது. பெரிதான நிலைமையில, மிகவும் பெரிதான நிலைமையில ஒரு அறுவடை எதில் காணணும், நம்முடைய நீதிக்கு ஏற்ற விதத்தில் காண்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிக்கு ஏற்ற விதத்தில் கர்த்தருக்காக செயல்படுகிற அத்தனையும் நீதிக்கு ஏற்றதான விதத்தில் செயல்படுகிற ஒரு காரியம். ஆமென் சொல்லுவோமாக. கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்கள், கர்த்தருக்காக எடுக்கிற முயற்சிகள், கர்த்தருக்காக செலவு பண்ணுகிற அத்தனை காரியத்திலையும் கர்த்தர் இந்த வருஷத்தின் நாட்களிலே ஆமென் ஒரு மிகுதியான அறுவடையை, ஒரு பெருக்கத்தை கர்த்தர் இந்த நாட்களிலே கட்டளை இடுவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்காக, கர்த்தருக்காக நம்ம செய்கிற வேலைகள், கர்த்தருக்காக நம்ம படுகிற பிரயாசங்கள், கர்த்தருக்காக நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற சில மாறுதல்கள், சில மாற்றங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நிறைவான அறுவடையை, பலனை காண்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்திற்கு ஒரே நாளில் முழுமையான விளக்கத்தை சொல்லிட முடியாது. இந்த வசனத்திற்கு ஒரே மாதத்தில் முழுமையான விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. இந்த வருஷத்தின் நாட்கள் முழுவதுமாக இந்த வசனம் நம்மை நடத்தணும். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். கையை உயர்த்தி கண்களை மூடி ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த வசனம் இந்த வருடம் முழுவதும் எங்களை நடத்தணும். இந்த வசனம் இந்த வருடம் முழுவதும் எங்களை நடத்தணும், எங்களை ஆசீர்வதிக்கணும். ஆமேன், ஹல்லேலூயா. நான் சொல்ல சொல்ல உண்மையா ஜெபம் பண்ணிடுறீங்களா? ஆமேன், ஹல்லேலூயா. ஃப்ரானிஷா, அவள் பாட்டில் விளையாடட்டும், நீங்கள் உங்கள் பாட்டில் இருங்க. குட்டி பிள்ளைங்கள்லாம் அங்கங்கேயும் போகிறது, விளையாடுறது நல்லதுதான், ஆனால் அவங்க மேலே உங்கள் கவனம் போகாதபடிக்கு என்ன, நீங்கள் இங்கே கவனிங்க, வசனத்தை கவனிங்க. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பெரிதான அறுவடையை ஆண்டவர் இந்த வருஷத்தின் நாட்களிலே செய்கிற ஊழியங்கள், படுகிற பிரயாசங்கள், நம்முடைய உண்மைக்கு தக்கதான, நீதிக்கு தக்கதான ஒரு பெரிதான விளைச்சலை, அறுவடையை காணும்படியாக கர்த்தர் உதவி செய்வாராக. பாஸ்டர்மா அழகாக சூப்பராக முதல்ல ஒரு பாட்டு செலக்ட் பண்ணி பாடினாங்க, அறுவடை உண்டு
கைவிடப்படுவதில்லை. நல்ல ஒரு அறுவடையை, நீதிக்கேற்ற ஒரு அறுவடையை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. முடிஞ்சால் அடுத்த ஆராதனை முடிந்ததுக்கப்புறம் அந்த பாட்டு பாடுவோம். கர்த்தர் நம்முடைய நீதிக்கேற்ற அறுவடையை இந்த நாட்களிலே நமக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தருக்காக இழந்தது நிமித்தமாக வரக்கூடிய பலன், கர்த்தருக்காக கொடுத்தது நிமித்தமாக வரக்கூடிய பலன், கர்த்தருக்காக பிரயாசப்பட்டது நிமித்தமாக வரக்கூடிய பலன், அறுவடை சின்ன சின்ன தியாகமாக இருந்தாலும் அதற்குரியதான நம் அறுவடையை, அதற்குரியதான நம் பலனை இந்த வருஷத்தின் நாட்களிலே காண்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் எடுக்கிற சின்ன சின்ன முயற்சிகள், சின்ன சின்ன பிரயாசங்கள், சின்ன சின்ன தியாகங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் நிறைவான பலனை காண்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய சிந்தையில் ஒரு காரியங்கள் ஓடுது. ஆண்டவரே, இந்த வசனம் சரியான விதத்தில் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உள்ளே போயிடணும். ஏன்னா என்னென்னே விளங்காமல் நம்ம அந்த வசனத்தை கேட்டு வசனத்தை தியானித்து பிரயோஜனம் இல்லை. அந்த வசனமாகிய விதையானது நம்முடைய உள்ளத்தில் சரியாய் விதைக்கப்பட்டு அது சரியாய் நமக்குள்ளே வளர்ந்து பலன் தரணும். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன், ஹல்லேலூயா. கடந்த 1ஆம் தேதி நாம் செய்தி கேட்டோம், வசனத்தை தியானித்தோம். ஆகாரம் இந்த வருஷத்தினுடைய தீம் ஆகாரம் தான், என்ன விதை ஆகாரம். அதில் என்னென்ன காரியங்களை தியானித்தோம்னு சொல்ல முடியுமா? வேகமாக சத்தமாக சொல்லுங்களேன். சரீரப்பிரகாரமான ஆகாரம், வசனமாகிய ஆகாரம், இயேசுவாகிய ஆகாரம். இது மறக்காத நான் நினைக்கிறேன். இந்த ஆகாரத்தினாலே கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குவாராக. இந்த வசனத்தின் இன்னைக்கு இந்த மாதத்தில் இன்னும் இந்த வாரத்தோட சேர்த்து 4 வாரங்கள் இருக்குது. இந்த 4 வாரங்களும் இந்த வசனத்திலிருந்து தியானிப்பதற்கு கர்த்தர் கிருபை தரட்டும். நான்கு பகுதிகள் இருக்குது. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர், அப்புறம் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி அதற்கு பின்பதாக உங்கள் நீதியின் விளைச்சலை வத்திக செய்வார். இதுதான் இந்த மாத முழுமைக்கும் உள்ள பிரசங்கத்தினுடைய செய்தி. இந்த வாரத்திலையும் இதில் முதல் பகுதியை மாத்திரம் நம்ம தியானிப்போம். விதைக்கிறவனுக்கு விதையையும். அல்லேலூயா, அல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதையையும். விதையை குறித்து நம்ம ஏராளமான செய்தியை நம்ம கேட்டிருக்கலாம். விதையை குறித்து நிறைய வசனங்களை நம்ம தியானித்திருக்கலாம். விதையை குறித்து வெவ்வேறான விதங்களில், வெவ்வேறான கோணங்களில் நிறைய காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த காலை நேரத்திலையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற, நமக்கு காண்பிக்கிற வெளிச்சத்தின்படியாக இந்த வசனத்தை நாம் தியானித்து உட்கொண்டு இதன்படி நாம் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு விதையையும் சொல்லுங்க. விதைக்கிறவனுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, விதைக்கிறவனுக்கு விதையையும். மறுபடியும் சொல்லுங்க, விதைக்கிறவனுக்கு விதையையும். ஹல்லேலூயா. விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாய் இந்த நாட்களில் அழிந்து கொண்டிருக்கிறது, குறைந்து கொண்டிருக்கிறது. இது நாம் அறிந்த உண்மை, இது ஊர் அறிந்த உண்மை. விவசாயத்தெல்லாம் அழித்து இன்னைக்கு வேறு விதத்தில் அந்த இடங்களை, அந்த நிலங்களை பயன்படுத்துகிறாங்க. விவசாயம் செய்வதற்கு ஆட்கள் இல்லை. விவசாயம் செய்வதற்குரியதென தேவையான மழை இல்லை. விவசாயம் செய்வதற்கு தேவையான சூழ்நிலைகள் இல்லை. அதனால் இன்றைக்கு விவசாய நிலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இப்போ நாம் கூடி ஆராதிக்கிற இடமே இந்த பக்கத்து இடங்கள் ஃபுல்லாகவே விவசாய நிலமாகத்தான் என்ன செய்தது இருந்தது. அங்கே போடப்பட்டிருக்கிற ரோடு எல்லாமே விவசாய நிலங்களில் தான் போடப்பட்டிருக்கிறது. இதே போல் பல இடங்களில் நாம் பார்க்குறோம், இருக்கிற விவசாயங்களெல்லாம் குறுகி கொண்டே இருக்கிறது. விவசாயங்கள் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? ஆகாரம் குறைவுபடும். ஆகாரம் குறைவுபட்டுச்சுன்னா என்ன நடக்கும்? பஞ்சம் வரும். பஞ்சம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும்? சாவு நடக்கும். இந்த வார்த்தை இங்கிருந்து சொல்லவா? என்ன வருகிற நாட்களில் இதெல்லாம் நடக்கும். பஞ்சம், தேசத்தில் கொடிய பஞ்சம் தலை விரித்து ஆடும். ஜனங்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வார்கள், திருடுவார்கள். சாப்பாட்டிற்கு வழி இல்லாதபடிக்கு என்னென்ன விதங்களில் ஜனங்களுக்குள்ள
வன்முறைகள் எழும்பணுமோ எழும்பும். தேசத்தில் கடைசி நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறபடியாகவே கடைசி நாட்களில் அவைகளெல்லாம் சம்பவிக்கும். அதற்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரையும் சந்திப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் மனிதன் உயிர் வாழ்வதற்கு என்ன தேவை? ஆகாரம் தேவை. ஆகாரம்னா தண்ணி ஆகாரம், திடமான ஆகாரம் உயிர் வாழ்வதற்கு தேவை. ஆகாரம் தேவை அப்படின்னு சொன்னால் விவசாயம் நடக்கணும், விதைகள் விதைக்கப்பட வேண்டும். செய்திக்குள்ள எல்லாரும் வந்துட்டீங்களா? விதைகள் விதைக்கப்படணும். இன்னைக்கு பிளாஸ்டிக் அரிசியெல்லாம் வந்துருச்சு, சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள்? பிளாஸ்டிக் அரிசியெல்லாம் வந்துருச்சு. விவசாயமே இல்லாமல் போச்சுன்னா எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் உள்ள வயிற்றுக்குள்ளே போகும். அது எவ்வளோ நாட்கள் உயிர் வாழுமோ தெரியாது. நம்ம சாப்பிடுகிற ஆகாரங்கள் இன்றைக்கி ஆரோக்கியமற்ற ஒரு ஆகாரமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இந்த வருஷத்தின் நாட்களில் மாத்திரம் இல்லை, ஆண்டவர் நம்மை திருப்தியான ஆகாரத்தினாலே கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆரோக்கியமாக்குவாராக. இதை வார்த்தையை கேட்கும் பொழுதே கண்களை மூடி கையை உயர்த்தி ஆண்டவர் அல்லேலூயா, தேவையில்லாமல் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் வீணாய் பணத்தை விரயமாக்கிடக்கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரீரத்தில் எந்த விதத்திலையும் தேவையில்லாமல் பலவீனங்கள் வந்துடக்கூடாது. உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கணும். உங்கள் சிரசின் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அல்லேலூயா, இந்த வருஷத்தின் நாட்கள் முழுவதும் உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு கிடைப்பதாக, உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு கிடைப்பதாக. எந்த விதத்திலையும் எந்த பலவீனங்களும் எந்த வியாதியும் எந்த தீமையும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்வீராகப்பா. ஆண்டவரே மகா ஸ்தோத்திரம். நாங்கள் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடையணும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்திற்கு அந்த மேய்ச்சலை நீர் கட்டளையிடுவீராகப்பா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. அவர் பாழானதை பயிர் நிலமாக்குகிறவர். நல்ல அழகான பாடல்கள்லாம் எடுத்து பாடினாங்க, உண்மையிலே நல்ல செலக்ட் பண்ணி பாடியிருக்கிறாங்க. பாலைவனமாக இருந்த எங்களை சோலைவனமாக மாற்றினீரே. ஆண்டவர் அப்படியே நம்ம இன்னும் மாற்றுவாராக. அல்லேலூயா. வனாந்தரங்கள், வறண்ட நிலங்கள் எல்லாம் செழிப்பான வயல்வெளியாக மாறுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென் சொல்லுவோமாக, சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. வறண்ட நிலங்கள், வனாந்தரங்கள் எல்லாம் செழிப்பான வயல்வெளியாக மாறணும். காடுகள் எல்லாம் செழிப்பான வயல்வெளியாக மாறணும். ஆண்டவர் இந்த வருஷத்தின் நாட்கள் நமக்கு கிருபை தருவாராக. வயல்வெளியாக மாறணும் அப்படின்னு சொன்னா நம்ம விதையை என்ன செய்யணும்? விதைக்கணும். விதை விதைக்காம வயல்வெளி என்ன செய்யாது? மாறாது, மாறாது. சொல்லுங்க, நான் விதையை விதைக்கணும். சொல்லுங்களேன், நான் விதையை விதைக்கணும். விதைக்கிறவனுக்கு விதை. நான் விதையை விதைக்கணும். விதை விதைப்பீங்களா? அல்லேலூயா. விதை விதைக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஒன்று ரெண்டு கையை தான் பார்க்குறேன். அல்லேலூயா. விதை விதைக்கிறதுக்கு ஆயத்தமாக நாம் இருக்கணும். நம்ம விதையை விதைக்கணும். அதனுடைய பலனை பார்க்கணும். அதனுடைய விளைச்சலை பார்க்கணும். அதனுடைய அறுவடையை நம்ம பார்க்கணும். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. விதை விதைக்கிறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தம் சொல்லுங்க? ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் தம்பிமார்கள் கொஞ்சம் இங்கே வரீங்களா? இப்போ உங்கள் கையில் நீ கொஞ்சம் எடுத்துக்கோ, வேகமாக கொடுங்க. இன்னொரு தம்பி வாங்க. ஃபஸ்ட்டு பெரிய ஆட்களுக்கெல்லாம் கொடுங்கப்பா, எல்லாருக்கும் கொடுங்க, கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். வேகமா வேகமா கொடு. பின்னாடி ஒருத்தன் போ. அப்படி டிராக்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குதா? கைப்பிரதி கொடுக்குற மாதிரி இருக்கா? அந்த ஒன்னாம் தேதி அழகா நம்ம யூத் டீம் வந்து, ஒன்னாம் தேதி இல்லை, கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன, நம்ம ஆண்ட்ரூ பிரதர் வரிசையா அப்படியே கைப்பிரதி கொடுத்துட்டு வந்திருந்தார். அழகா ஒரு சோழனா பையா, சாலனா பையா, ஜோலனா பை,
அத பார்த்தாலே ஒரு ஊழியக்காரனுடைய தோற்றம் வந்துருது. என்ன சீக்கிரம் கொடுங்கப்பா, அதுல என்ன கொடுக்கறாங்கன்னு ஒவ்வொருத்தரும் பாக்குறாங்க. என்ன வந்திருக்குது? ரூபன் பிரதருக்கு வரலையோ? வந்துருச்சு. உங்க கைகள்ல விதைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் நல்ல விதைகள். குட்டீஸுக்கெல்லாம் கொடுத்துருங்க. எல்லாம் இதெல்லாம் நல்ல பதப்படுத்தப்பட்ட விளைச்சலுக்கு ஏதுவான நல்ல விதைகள் தான். அதில் ரூபா போட்டிருக்கா? அமௌண்ட் போட்டிருக்கா? 15 ரூபா. நேரம் வேற போயிட்டு இருக்குது. எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டாம், கரெக்டாக கொடுத்துட்டு என்கிட்ட தந்துருங்க. இதில் சில எல்லாமே சமையலுக்கு பயன்படுத்தப்படுகிறதான விதைகள் தான். வழுதலங்காய், அப்புறம் கத்தரிக்காய், பாகற்காய். பாகற்காய் கிடச்சிருச்சு அப்படின்னு, அதெல்லாம் நல்ல உடலுக்கு தேவையான ஒரு உணவுப் பொருள், ஒரு காய்கறி. மிளகா வந்திருக்கோம். இது என்ன, எனக்கு மிளகா வந்துருச்சுன்னு அப்படி எடுத்துக்கிறாதீங்க. மிளகா இல்லைன்னா காரம் குழம்புல வராது. என்ன வேற என்னெல்லாம் வந்துச்சுன்னு தெரியல. கேட்கல? தலைகட்டா, சிவப்பு வெண்டைக்காய். வெண்டைக்காவா? அப்படி இருக்குதா? சரி, உங்க கைகளில் விதை கொடுக்கப்பட்டிருக்குது. மறந்துடக்கூடாது. என்ன, அதுக்கு தான் நான் இந்த இதை கொஞ்சம் வாங்கி கொடுத்தேன். இந்த விதையை நீங்கள் வீட்டில் போய் விதைங்க. ஒருவேளை உங்களுக்கு அதுக்குரிய இடங்கள் இல்லை அப்படின்னா வேற யார்ட்டையாவது கொடுத்தாவது விதைக்க வைங்க. விதையை விதைக்காமல் இருந்துடாதீங்க. சில பாக்கெட்டில் சின்ன சின்ன விதையாக இருந்தால் நிறைய இருக்கும், சில பாக்கெட்டில் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த விதைகள் கொஞ்சமாக இருக்கும். தொட்டிலையோ அல்லது வீட்டின் பின்புறத்திலேயோ முன்புறத்திலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் இதை விதைக்கிறதுக்கு அதுக்குரிய நிலத்தை பண்படுத்தி அழகாக போடுங்க. கண்டிப்பாக இது வளரும், கண்டிப்பாக இதில் பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. அதனால சும்மா எங்கேயோ கிடந்த விதையை எடுத்துகிட்டு வந்து தரல. இந்த விதைகள் எல்லாம் நிச்சயமாக வளரும். ஆமென். ஹல்லேலூயா. விதைக்கிறவனுக்கு, யாருக்கு விதை கொடுக்கப்படுமா? யாருக்கு விதை? விதைக்கிறவனுக்குத்தான் விதை. சொல்லுங்க, யாருக்கு விதை? விதைக்கிறவங்களுக்குத்தான் விதை. உங்களை நம்பி இந்த விதையை கொடுத்துருக்குறோம். முதல்ல இந்த விதை என்ன செய்யுங்க, இந்த விதையை விதைக்கும் போதே, ஒவ்வொரு விதையும் விதைக்கும் போதே, ஆண்டவரே இதே போல் நான் உங்கள் சுவிசேஷத்தை விதைக்கணும், இதே போல் உம்முடைய வசனத்தை நான் விதைக்கணும், இதே போல் உங்களுடைய வார்த்தையை நான் விதைக்கணும் அப்படின்னு அதை சொல்லி சொல்லி என்ன செய்யுங்க, ஒவ்வொரு விதையும் விதைங்க. ஆமேன் சொல்லுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். விதைக்கிறவர்களுக்கு விதையை தருகிறதான நல்ல தெய்வம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:12 வாசிங்க. ஆதியாகமம் 1:12 பூமியானது முளைப்பித்தது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். அதாவது விதையை பிறப்பிக்கிற பூண்டு தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. ஹல்லேலூயா. அப்படியானால் ஒரு அறுவடை அதனுடைய பலனை அன்றைக்கு காணும்படியாக செய்தாரு. அதே போல இன்றைக்கும் நாம விதைக்கிறதான விதை முளைப்பித்து அதுக்குரிய பலனை காண கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, அல்லேலூயா. விதையானது அது முளைப்பித்தது, அது இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு கிடையாது. அன்றைக்கே முதல் முதலாவது ஆண்டவராகிய தேவன் எதையெல்லாம் விதைத்தாரோ, விதை தருகிறதான
விதை தரு விதையை பிறப்பிக்கிற பூண்டுகளையும் தங்கள் தங்கள் சாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது எல்லாவற்றையும். விதையை கொடுக்கிறதான விருட்சங்கள், விதையை கொடுக்கிறதான பூண்டுகள், விதையை கொடுக்கிறதான புல் எல்லாம் அது முளைப்பித்தது. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன், ஹல்லேலூயா. அதே போல நாம விதைக்கிற விதைகள் எல்லாம் முளைப்பிப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. தப்பா பிரசங்கத்தை புரிஞ்சிருக்கூடாது, இதையும் விதைக்கணும், இதோட சேர்ந்து வசனத்தையும் விதைக்கணும். ஹல்லேலூயா. அது முளைப்பிப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அது வீணா போயிடக்கூடாது, அது வசனம் வெறுமையாய் போயிடக்கூடாது, அது முளைப்பிக்கணும். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல சொல்லப்படுகிறது, தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகள், அப்புறம் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நேரம் தான் நமக்கு இல்லை, உங்களுக்கு நிறைய காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைதான். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், இப்போ நிறைய பழமொழியில் நம்ம கேட்டிருப்போம், கோழியிலிருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்ததா, எல்லாருமே கேட்டிருப்போம். நானும் கேட்குறேன், சொல்லுங்க, கோழியிலிருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்ததா? கோழியிலிருந்து முட்டை. வசனத்தின் பிரகாரமாக அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. முட்டையிலிருந்து கோழி வந்ததுங்கிறது தப்பு. அதை வந்து உலகத்தான் சொல்றான், அணுவிலிருந்து தான், ஒரு சின்ன அணுவிலிருந்து தான் எல்லாமே தோன்றினது, ஒரு சின்ன அணுவிலிருந்து தான் உலகம் தோன்றினதுன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கிறான். இன்னொரு குரூப்பு, நீங்க எல்லாம் குரங்கிலிருந்து வந்தீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் பரிசுத்த வேதாக நமக்கு சொல்லுகிறது, எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டு பண்ணினார். அவைகளிலிருந்து என்ன வருது? அவைகளிலிருந்து என்ன வருது? விதை வருது. பூண்டுகளிலிருந்து விதை வருது. விருட்சத்திலிருந்து என்ன வருது? விதை வருது. விதையை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதை விதைக்கும் பொழுது இன்னும் அதிகமாய் பெருக்கத்தை ஆண்டவர் கட்டளை இடுகிறார். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவமாக. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ முதல் பாயிண்ட், விதை யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா, விதைக்கிறவனுக்குத்தான் விதை கொடுக்கப்படும். அந்த விதையை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1:12 அந்த விதை முளைப்பித்தது. முளைப்பிப்பதற்கு கர்த்தர் இந்த நாட்களிலே நம் ஒவ்வொருவருக்கு கிருபை தருவாராக. நம்ம கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற விதை, ஆமேன், அந்த விதையை முளைப்பிப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விதை என்பது ஆண்டவருடைய வசனம், விதை என்பது தேவனுடைய வார்த்தை, விதை என்பது நிறைய சொல்லலாம். நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபைகள், நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்து, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம், இதெல்லாம் கர்த்தர் இந்த வருஷத்துல முளைப்பிப்பதற்கு, அதற்குரிய பலனை காண்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போய் மறுபடியும் இந்த வசனத்தெல்லாம் தியானிங்க, தயவாக தியானிங்க. நான் எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது, சொல்லிட முடியாது. இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் தியானிங்க. எதையெல்லாம் முளைப்பிப்பதற்கு, என் வாழ்க்கையில் எதையெல்லாம் முளைப்பிப்பதற்கு கர்த்தர் விரும்புகிறார், எதெல்லாம் முளைப்பிப்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார், அப்படி தியானிங்க. கர்த்தர் இந்த வருஷத்தின் நாட்களில் எதெல்லாம் நம்ம விதைக்கிறோமோ, எதிலெல்லாம் நம்ம பிரயாசப்படுகிறோமோ, எதிலெல்லாம் நம்ம முயற்சி எடுக்கிறோமோ, அதில் எல்லாவற்றிலையும் கர்த்தர் ஒரு வளர்ச்சியை, ஒரு விளைச்சலை காண்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், ரெண்டாவது பாயிண்ட், விதை. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், விதையை எதற்காக விதைக்கிறோம்? கொஞ்சம் தயவாக மன்னிச்சுக்கிறனும், டைம் போய்கிட்டே இருக்குது, கர்த்தருடைய பந்தியும் இருக்குது. இந்த வசனத்தை நான் உங்களோட கூட ஷேர் பண்ணிடுறேன். ஏன்னா தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் எதையோ வசனத்தை பிரசங்கம் பண்ணி நம்ம புரியாமல் போய் அர்த்தம் இல்லை. அதனால தான் நான் இதை கொஞ்சம் டைம் எடுக்கிறேன். விதை நம்ம எதற்கு விதைக்கிறோம் சொல்லுங்க? பலனை காண்பதற்கு. வேற சொல்லுங்க, அதுதான் உண்மை. வேற உங்களுக்கு உங்க சிந்தையில் வரக்கூடிய பதில சொல்லுங்க. விதை எதற்கு விதைக்கிறோம்? அறுவடைக்காக. விதை எதற்கு விதைக்கிறோம்? பெருக்கத்திற்காக விதையை விதைக்கிறோம். எல்லாருமே சொல்லுங்க, இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. விதை பலனை காண, விதை அறுவடைக்காக, விதை பலனை காண, பெருக்கத்திற்காக. வாவ், விதையை எதுக்கு விதைக்கிறோம்? விதையை விதைச்சா தானங்க நம்ம சாப்பிட முடியும். ஆகாரம், ஆகாரத்திற்காக விதையை, புசிக்கிறதுக்கு ஆகாரம். அல்லேலூயா. விதையை எதுக்கு விதைக்கிறோம்? ஆகாரத்திற்காக. வேற நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதை எங்களுக்கு சொல்லுங்கள். விதையை எதுக்கு விதைக்கிறோம்?
ஓகே, நீங்கள் சொன்ன பதில் எல்லாமே சரிதான் தான். விதையை எதுக்கு விதைக்கிறோம்? ஆகாரத்திற்காக. விதையை எதுக்கு விதைக்கிறோம்? புசிப்பதற்காக. விதையை எதுக்கு விதைக்கிறோம்? அறுவடை பண்பதற்காக, பலனை காண்பதற்காக, பெருக்கத்திற்காக. இந்த வசனத்தின்படி இப்போ நம்ம வாசித்தோம், விதை அது இன்னும் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த விதையை அழித்து அதை பெருக பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. அப்படின்னா பெருக்கம் உண்டாகிறது. விதை விதை விதைக்க 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 ஒரு பெருக்கம் உண்டாகிறது. ஆகாரம் கிடைக்குது, அறுவடை உண்டாகிறது, பலன் காணப்படுகிறது, சந்தோஷம் உண்டாகிறது, மகிழ்ச்சி உண்டாகிறது, செழிப்பு உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 1:29 வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 1:29 பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவது. அல்லேலூயா. பாஸ்டர்மா சொன்ன பதில் அந்த வந்த வசனத்தில் வந்துருச்சா? வந்துருச்சாங்க. அல்லேலூயா. நீங்க சொன்ன எல்லாமே உண்மைதான், உண்மைதான். ஆனால் முக்கியமானது என்ன? அங்கு பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டு, விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சம், இவைகள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவது. அல்லேலூயா. அப்படியான நம்ம விதையை நம்ம எதுக்கு விதைக்கிறோம்? ஆகாரத்திற்காக. அல்லேலூயா. அப்படின்னா ஆகாரத்திற்காக நாம் விதையை விதைக்கணும். இப்போ உங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற விதையை எதற்காக கொடுத்துருக்குறோம்? ஆகாரத்திற்காக. எல்லாமே சமையலுக்குரிய விதையா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம விதையை விதைக்கிறது ஆகாரத்திற்காக. ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். அல்லேலூயா. விதை விதைத்தால் தான் நமக்கு ஆகாரம். மறுபடியும் போய் நம்ம விவசாய நிலையத்தில் போய் நம்ம விதையை அல்லது நம்ம வேலை செய்ய போவது இல்லை. மறுபடியும் என்ன, எனக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. உங்களுக்கு ஒருவேளை சிலருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். இப்பவும் விவசாயம் பண்ணுறவங்க யாராவது இருக்கிறீங்களா? விவசாயம் பண்ணுறவங்க நம்ம சபைக்குள்ளே யாருமே இல்லை. என்ன இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது மறுபடியும் போய் ஒரு நிலத்தை வாங்கி அதை உழுது, உளுந்து அல்லது சோளம் அல்லது நெற்பயிர் இதெல்லாம் மறுபடியும் போட்டு நம்ம விவசாயம் செய்ய முடியாதது தான். விவசாயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபைகள் இருக்குது. ஒவ்வொரு சிலருக்கு சாப்பிட்றதுக்கு தான் கிருபை இருக்குது. என்ன விவசாயம் பண்றதுக்குன்னு அதுக்குரிய நம்ம அச்சங்குளம்லாம் விவசாயத்துக்கு பேர் போன ஊர் தானே. விவசாயம் நம்ம போய் செய்து விட முடியாது. ஆனால் நம் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஒரு விவசாயியாகத்தான் பார்க்கிறார். அல்லேலூயா. விதையை விதைக்கிறவர்களாகத்தான் பார்க்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. சொல்லுங்க, நான் ஒரு விவசாயி. சொல்றதுக்கு வித்தியாசமா இருக்குதோ? நான் ஒரு, தைரியமா சொல்லியிருக்கேன், நான் ஒரு விவசாயி. நானும் விதையை விதைக்கத்தான் போகிறேன். நானும் அதற்குரிய அறுவடையை பார்க்கத்தான் போகிறேன். நானும் அதற்குரிய பலனை பார்க்கத்தான் போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். விதை அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய இருக்குது பைபிளில். அதில் குறிப்பாக எது விதை அப்படின்னு வேதாகம் நமக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்குது அப்படின்னு சொன்னால், மார்க்கு சுவிசேஷம் 4:14 வசனத்தில் வேகமாக எடுத்து வாசிக்க. மார்க்கு 4:14 வசனம் வேகமாக வேகமாக. மார்க்கு 4:14. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதாகமம் விதை எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, எதற்கு அடையாளப்படுத்தி காண்பிக்குது அப்படின்னு சொன்னா, விதை என்பது வசனம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அல்லேலூயா. வசனத்தை. அப்படியானால் இப்போ ஒரு காரியம் சொல்லுகிறேன். அதுதான் முதல்ல நான் இன்ட்ரொடக்ஷனாக சொல்லிட்டே வந்தேன். அப்படியானால் நம்ம விதையை விதைத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க? விதையை விதைத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம கண்கள் திறக்கப்படட்டும். விதையை விதைத்தால் நமக்கு ஆகாரம் கிடைக்கும். அப்படியானால் வசனமாகிய விதையை விதைத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க? அதை சொல்றதுக்கு யோசனையாக இருக்குதா? வசனமாகிய விதையை விதைத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? அது எப்படிங்க? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல,
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். உபாகமத்தின் புஸ்தகம் 8:3 வேகமா வேகமா எடுங்க. உபாகமம் 8:3 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கும், நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினாலே உன்னை போஷித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்து மன்னாவினாலே நம்மை போஷிக்க முடியுமா முடியாதா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அறியாதிருந்த வானத்து மன்னாவினாலே ஜனங்களை போஷித்தார். ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, இந்த இந்த வெறும் தாவரங்களினால வரக்கூடியதான ஆகாரத்தினாலே மாத்திரம் அல்ல, இந்த வசனமாகிய ஆகாரத்தினால நான் உங்களை போஷிக்க முடியும், நான் உங்களை போஷிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதனைக்காரன்ட்ட சொல்றாரு, பிசாசுன்ட்டு சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷத்துல இதே வார்த்தையை மறுபடியும் மென்ஷன் பண்றாரு. அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 105 சங்கீதம் 40 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 105:40 அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தி ஆக்கினார். அல்லேலூயா, ஆமென். வானத்தின் அப்பத்தினாலே அவர்களை திருப்தி ஆக்கினார். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வானத்தின் அப்பத்தினாலே திருப்தி ஆக்க முடியும். அல்லேலூயா, அவர் திருப்தி ஆக்குவார். வானத்தின் அப்பம் எது? வானத்தின் அப்பம் என்னது? வசனமாக வசனம். அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையினாலே நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் திருப்தி ஆக்குவாராக. ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல சங்கீத புஸ்தகம் 5 ஆமென். தாவீது சொல்றாரு, சங்கீதம் 4:7 அவர்களுக்கு தானியமும், எடுங்க எடுங்க, அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம், அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்து. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் ஒருவேளை பெருகியிருக்கலாம், ஆனால் அதை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை வசனத்தினால எங்களுக்கு தந்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு வீடு நிறைய நெல் மூட்டைகள் இருக்கும், இப்ப அப்படி எங்கேயும் பார்க்க முடியல, வீடு நிறைய எல்லாம் இருக்கும், ஆனா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்காது. ஆனால் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அவருடைய வசனத்தினாலே நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் வசனமாகிய விதையை, இந்த விதையை விதைக்கும் பொழுது நமக்கு ஆகாரம் எப்படி கிடைக்குதோ, அதே போல வசனமாகிய விதையை நம்ம விதைக்கும் பொழுது நம்முடைய சரீரத்துக்கு தேவையான ஆகாரம், நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரம், இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை கர்த்தர் வசனத்தினாலே நமக்கு தந்து ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனமாகிய விதை, வசனமாகிய விதை விதைக்கப்படணும். எங்க விதைக்கப்படணும்? வசனமாகிய விதை எங்க விதைக்கப்படணும்? எங்க விதைக்கப்படணும்? எங்க கொண்டு போய் விதைப்பீங்க? முதல்ல நம்ம இருதயமாகிய இந்த நல்ல நல்ல நிலமாகிய இந்த இருதயத்துல விதைக்கணும். அல்லேலூயா. முதல்ல வசனமாகிய விதைய எங்க விதைக்கணும்? இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த இருதயத்துல. அல்லேலூயா. என்னுடைய இருதயத்துல உம்முடைய வசனமாகிய விதை விதைக்கப்படணும். உம்முடைய வசனமாகிய விதை என் இருதயத்தில் விழணும். உம்முடைய வசனமாகிய விதை என் இருதயத்தில் விழுந்து அது 100 பலனை தரணும். அல்லேலூயா. அது 30-60 மாத்திரம் அல்ல, அது 100 பலனை காண கர்த்தர் கிருபை தருவீராக. ஆமென், அல்லேலூயா. வசனம் நம்முடைய இருதயத்தில் முதலாவது விதைக்கப்படணும். வீட்டில் போய் தயவாக நீங்கள் மறுபடியும் இந்த வசனத்தெலாம் எடுத்து கொஞ்சம் தியானிங்க. இந்த வசனத்தை தியானிங்க. என் இருதயம் முழுவதும் உங்களுடைய வசனத்தினால தான் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா இருதயத்தின் நிறைவினால தான் என்ன பேசுமா? வாய் பேசும். உள்ள என்ன இருக்குதோ, சட்டியில் என்ன இருக்குதோ அதுதான் அகப்பைக்கு வரும். அப்படின்னா உள்ள என்ன இருக்குதோ அதுதான் இங்கே வெளியில் வரும். வெளியில் தேவையில்லாமல் வருது அப்படின்னா உள்ள தேவையில்லாமல் இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. வசனத்தினால முழுமையை நம்ம நிரப்பப்பட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
நாமும் கிருபை பொருந்தினவர்களாக மாறிடுவோம். அநேகரை கிருபைக்குள்ளாக நாம் நடத்தி கொண்டு வந்துடுவோம். அல்லேலூயா. என் வாயிலிருந்து என்ன வரணும்? கிருபை பொருந்திய வார்த்தைகள் வரணும். கொஞ்சம் 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 பைபிளை கீழே வச்சுட்டு ஏன்னா இதுக்காக ஜோம் பண்ணிடுவோம். கொஞ்சம் பைபிளை கீழே வச்சுட்டு ஜோம் பண்ணிடுங்க. ஒரு வார்த்தை சொல்லி, என் வாயிலிருந்து கிருபை பொருந்திய வசனங்கள் வரணும். என் வாயிலிருந்து அபிஷேகம் நிறைந்த வசனங்கள் வரணும். என் வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகள் வரணும். என் வாயிலிருந்து அமை ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வரணும். என் வாயிலிருந்து உம்முடைய வசனம் வெளிப்படணும் ஆண்டவரே. அல்லே லூயா ஆமேன் சொல்லுவோமாக. அல்லே லூயா. இந்த வாய் என்ன வாயா இருக்கணும்? வசனத்தை பேசுகிற வாயா இருக்கணும். அப்படின்னா வசனத்தை பேசுற வாயானா இருக்கணும்னா என்ன என்ன நடக்கணும்? இருதயத்துல வசனம் விதைக்கப்பட வேண்டும். உள்ளத்துக்குள்ள கசப்பையும் வைராக்கியத்தையும் வம்பையும் விரோதத்தையும் வச்சிருந்தேன்னா வெளியில வம்பும் வைராக்கியமும் தான் வெளியில வரும். இந்த வருஷத்தின் நாட்கள் அதான அதாங்க நீதிக்கேற்ற விளைச்சல். நீதிக்கேற்ற விளைச்சல்னா புரியுதா? இன்னும் நிறைய வசனங்களை இந்த வசன இந்த வருஷத்தில் இந்த வசனங்கள்லேருந்து ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுத்தருவாராக. நீதிக்கேற்ற விளைச்சல் வசனமாகிய விதை இருதயத்தில் விதைக்கப்படணும். நம்ம பேசும் பொழுதெல்லாம் ஜாலிக்காக சந்தோஷத்துக்காக பேசுகிற வார்த்தைகள் இருந்தாலும் என்ன வார்த்தையாக இருந்தாலும் கிருபை பொருந்திய வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வருவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லே லூயா. கோபமாகவே பேசினாலும் அதில் கிருபை வெளிப்படணும். கோபமாகவே வெளிப்பட்டாலும் அதில் வந்து அபிஷேகம் வெளிப்படணும். கோபமாகவே வார்த்தை வந்தாலும் அதில் தீர்க்க தரிசனம் வரணும். அல்லே லூயா. இயேசுநாதர் கோபப்பட்டாரா இல்லையா? கோபப்பட்டார். தேவாலயத்தில் போய் எல்லாம் அடித்து துரத்தினார். வைராக்கியமாய் பேசினார். என்னுடைய ஜெப வீட்டை என்னுடைய வீட்டை நீங்கள் என்ன எப்படி மாற்றிட்டீங்க? கோபத்தில் தான் பேசினார். ஆனால் அது எப்படிப்பட்ட வார்த்தை? அபிஷேகம் நிறைந்த வார்த்தை. அல்லேலூயா. அது வந்து ஒருத்தங்களை காயப்படுத்துகிற வார்த்தை அல்ல. அது வந்து ஒருத்தங்களை அழிக்கிற வார்த்தை அல்ல. அது சரிப்படுத்துகிற வார்த்தை. அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் நல்லா கவனிக்கணுங்க. ஆண்டவருடைய வார்த்தை உள்ளே போக 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 என் வாயிலிருந்து கிருபை பொருந்திய வார்த்தைகள் வந்துட்டே இருக்கணும். அநேகருக்கு அந்த வார்த்தை ஆசீர்வாதமாய் மாறணும். ஜோம் பண்ணிட்டீங்களா? இன்னும் ஜோம் பண்ணணுமா? அல்லே லூயா. வீட்டில் போய் ஜோம் பண்ணிடுவீங்களா? அந்த வசனத்துக்காக, இந்த வார்த்தைக்காக. ஆமென். வசனமாகிய விதை என் இருதயத்தில் விதைக்கப்படணும். ஒன்று. ரெண்டாவது, வசனமாகிய விதையை நம்ம இருக்கிற இடத்துல போய் விதைக்கணும். அல்லே லூயா. இருக்கிற ஜனங்களுக்குள்ளே போய் விதைக்கணும். இருக்கிற நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே போய் விதைக்கணும். விதைப்பீங்களா? சத்தம் நிறைய வரலையே. அல்லே லூயா. நம்ம இருக்கிற பகுதிகளில், வேலை செய்கிற ஸ்தலத்தில், நம்ம போகிற இடத்துலலாம் வசனத்தை என்ன செய்யணும்? விதைக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் ஒன்று ரெடி பண்ணி கொண்டு வரணும்னு பார்த்தேன். ட்ராக்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வரணும்னு பார்த்தேன். சரியான ட்ராக்ஸ் நம்ம கையில் இல்லை. முடிந்தால் உங்களுக்கு யாருக்காவது திறமை இருந்துச்சுன்னா நல்ல ட்ராக்ஸ் எல்லாம் எழுதுங்க. நல்ல தரமான, நல்ல வார்த்தைகள் நிறைந்த நல்ல ட்ராக்ஸ் எல்லாம் எழுதுங்க. நான் நினைக்கிறேன் வாரத்துக்கு ஒரு 5 ட்ராக்ஸாவது கொண்டு போய் கொடுக்கணும். அதை நம்ம ரெடி பண்ணுவோம். ஆண்டவர் கிருபை தருவாராக. நான் இன்னைக்கு அப்படித்தான் ரெடி பண்ணி ஒவ்வொருத்தங்களுக்கும் 5-5 ட்ராக்ஸ் கொடுக்கணும். கைப்பிரதி கொடுக்கணும். அதை இந்த வாரம் முழுவதும் 5-5 கொண்டு போய் கொடுக்கணும். அப்படின்னா நான் அதை எடுத்து பார்த்தேன். சரியான ட்ராக்ஸ் நம்ம கையில் இல்லை. வசனத்தை வெளியில் கொண்டு போய் விதைக்கணும். அல்லேலூயா. வசனத்தை எங்கே கொண்டு போய் விதைக்கணும்? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அந்த தேசத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. 100 மடங்கு பலனை காண கர்த்தர் கிருபை தருவாராக. கண்களை மூடி கையை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் நாங்கள் வசனத்தை விதைக்கணும்ப்பா. நாங்கள் போகிற இடத்துலலாம் வசனத்தை விதைக்கணும். நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் வசனத்தை விதைக்கணும். வசனத்தை விதைக்கணும். உங்களுடைய வார்த்தையை விதைக்கணும். கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். அல்லே லூயா. அல்லே லூயா. ஆமீன். வசனத்தை இன்னும் அதிகமாய் விதைப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உதவி செய்வாராக. ஆதி அகமத்தின் புஸ்தகம் 8:22 ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. விதைப்பும் அறுப்பும் பூமி உள்ள நாளளவும் அது மாறுவது இல்லை. விதை இருந்தாதான், விதையை விதைச்சாதான் என்ன வரும்? அறுவடை உண்டு. பாட்டு பாடின பாட்டு நிறைவேறணும்னா விதைய என்ன செய்யணும்? விதைக்கணும். விதைப்பும் விதை விதைச்சாதான் அறுவடை உண்டு. அப்ப விதையை விதைக்கணும். நம்ம விதையை விதைச்சாதான் அதுக்குரிய அறுவடையை, விதையை விதைச்சிட்டோம்னா நிச்சயம் அதுக்குரிய அறுவடையை பார்ப்போம். அல்லேலூயா.
இங்கே சொல்லப்படுகிறது விதைப்பும் விதைப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும், அறுவடைன்னு ஒன்று உண்டு. விதையே விதைக்கலைன்னா அறுவடையை தாங்க, அறுவடையை தாங்கன்னா எங்கன்னு எந்த வழியில் வரும், வராது. அல்லேலூயா. விதையை விதைக்கணும். விதையை விதைச்சிட்டோம்னா எப்படியும் ஆண்டவர் அறுவடையை காண கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் நாட்கள் நம்முடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம்ப்பா. முதலாவது எங்க இருதயத்தில் நம்முடைய வசனமாகிய விதை விதைக்கப்படணும். ஆண்டவரே, எங்க ஏரியாக்கள்ல, எங்க பகுதிகளில், எங்க ஜனங்கள் மத்தியில் நம்முடைய வசனமாகிய விதையை விதைப்பதற்கு நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ, போகிற இடத்துல நம்முடைய வசனத்தை விதைப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 32:20 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீர்வளம் பொருந்திய இடங்களிலே விதையை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். எங்கே விதையை விதைக்கிறோமோ அங்கே விதையை விதைக்கணும். அதை அதை அந்த அதை அந்த இடத்தை கண்டுபிடித்து அதை விதைக்கிறவங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீர்வளம் நிறைந்த இடத்துல விதையை விதைக்கிறவங்க பாக்கியவான்கள். ஏன்னா வீணாக போயிடக்கூடாது, இல்லா வீணாக போயிடக்கூடாது. இடத்த கண்டுபிடிச்சி, ஆளை கண்டுபிடிச்சி நம்ம விதையை விதைக்கணும். இந்த ஆத்மா ஆதாய அட்டன் இருக்குது. இந்த கம்யூனியன் முடிஞ்சோன்னு தர்ற இதில் இப்போ நான் ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கறது தான். இதில் 10 பேருடைய பேரை எழுதி வச்சு ஜோம் பண்ணுங்க. இவங்க இவங்க இவங்களுக்குள்ள ஆண்டருடைய வசனத்தை விதைங்க. விதைக்க 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 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமே. நீர்வளம் பொருந்திய இடத்துல விதையை விதைக்கிறவங்க பாக்கியவான்கள். இன்னும் பாருங்க, சங்கீதம் 126:5 வசனத்துல, கண்ணீரோடு கூட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு கூட அறுப்பார்கள். அல்லேலூயா. கண்ணீரோடு கூட நீங்க அதை வசனமாக்கி விதைய விதைக்கிறீங்களா, கம்பீரத்தோடு கூட அறுவடை பண்ணுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வேகமா சொல்லிட்டு முடிக்கட்டுமா? ரெண்டு பாயிண்ட் தான் நான் முடிச்சிருக்கிறேன். மூணாவது காரியம், நாம எதை விதைக்கிறோமோ, உங்கள் மனசுலேருந்து இந்த வசனங்கள்லாம் வார்த்தைகள்லாம் மறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆவியான ஒரு கிருபை தருவாராக. முதல் பாயிண்ட் சொல்லுங்க, விதை யாருக்கு கொடுக்கப்படும்? விதைக்கிறவனுக்கு. கரெக்டாக சொன்னீங்க, விதைக்கிறவனுக்கு விதையை விதை கொடுக்கப்படும். விதைக்கிறவனுக்கு விதை. ரெண்டாவது, விதை எதற்காக நம்ம விதைக்கிறோம்? ஆகாரத்திற்காக விதையை விதைக்கிறோம். அதைத்தான் நம்ம பார்த்தோம். விதையை எங்கே விதைக்கணும்? நம்ம இருதயத்தில் விதைக்கணும். வெளியிடங்களில் விதைக்கணும். ஆண்டவர் கிருபை தருவாக. மூணாவது, நாம் எதை விதைக்கிறோமோ, எதை விதைக்கிறோமோ அதுதான் வரும். இப்போ உங்கள் கையில் என்ன விதை இருக்குதோ, என்ன விதையை விதைக்கிறீங்களோ அதனுடைய பலன் தான் வரும். கத்திரிக்காவை விதைச்சோம்னா, கத்திரிக்காய் விதையை விதைச்சோம்னா கத்திரிக்காய் தான் வரும். மாறி என்ன செய்யாது, இப்படி மாறி வந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லுங்கள். அந்த கடையில் போய் நேற்றுக்கு அந்த கடையில் இதைத்தான் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ரூபன் பிரதர் கரெக்டாக வந்து பார்த்துட்டாரு. அங்கே அவருக்கும் எனக்கும் ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்குது. இது இப்படி பண்ணணும், இப்படி இந்த மாதிரி கவரில் போட்டு தரணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவங்க வந்து பார்த்தாங்க, நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் என்ன செய்யும், வரும். அல்லேலூயா. நீதியை விதைச்சோம்னா நீதிக்கேற்ற பலன் வரும். வேற எண்ணத்தையாவது விதைச்சோம்னா, நீதிமொழிகள் 22:8 வசனம் இருக்குது, அநியாயத்தை விதைக்கிறவங்க வருத்தத்தை தான் என்ன செய்வாங்க, அறுப்பாங்க. யோவான் 4:37 வசனம், வேகமா வாசிங்க. யோவான் 4:37 வசனம், வசனத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடலாம், நான் என்னன்னு தெரியணுமே. விதைக்கிறவன் ஒருவன் இருந்தா அதை அறுக்கிறவன், எதை விதைக்கிறோமோ அதைத்தான் செய்வோம், அறுப்போம். அப்படித்தானா? எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். அல்லேலூயா. கலாத்தியர் 6:7-8 கலாத்தியர் 6:7-8 மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கடைசியா யாக்கோபு நிருபத்திலே, யாக்கோபு நிருபக்காரன் இப்படியா சொல்றார், 3:12 வசனத்திலே பார்க்கிறோம், அத்திமரம் ஒளிவ மரங்களையா வாசிங்க. யாக்கோபு 3:12, என் சகோதரரே, அத்திமரம் ஒளிவ பழங்களை கொடுக்குமோ? திராட்சை செடி அத்தி பழங்களை கொடுக்குமோ? அல்லேலூயா.
அத்திமரம் ஒளிவு பழங்களை ஒருபோதும் கொடுக்காது, திராட்சை செடி அத்தி பழங்களை கொடுக்காது. எது எது என்ன விதை விதைக்கப்படுகிறதோ அந்த விதையை தான் என்ன செய்யும், அது பலனாக கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நாம் எதை விதைக்கிறோமோ அதுக்குரிய அறுவடையே கண்டிப்பாக. அப்போ நம்ம நீதிக்கேற்ற விதத்தில் விதைக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. கண்களை மூடி கையை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் வீணாக தேவையில்லாததை நாங்கள் விதைச்சிடக்கூடாதுப்பா. ஏன்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிறனும், எதனாலும் அள்ளிடலாம், வார்த்தையை என்ன செஞ்சிட முடியாது, அள்ள முடியாது, வார்த்தையை அள்ள முடியாது. தயவு செய்து இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம்முடைய சபையை மாற்றணும், உயிர்ப்பிக்கணும். ஆண்டவரே ஹல்லேலூயா, நீதிக்கேற்ற விதத்தில் நாங்கள் விதையை விதைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, உண்மைக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் விதையை விதைக்கணும். பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் விதையை விதைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அநியாயத்தை நாங்கள் விதைச்சிடக்கூடாது. உங்க உள்ளத்துல வேற ஏதாவது ஜெபக்குறிப்பு வருதா, ஜெபம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் தேவையில்லாததை நாங்கள் விதைச்சிடக்கூடாதுப்பா, தேவையில்லாததை நாங்கள் விதைச்சிடக்கூடாது. விதைச்சிட்டோம் அப்படின்னா அதைத்தான் நம்ம அறுப்போம். ஆண்டவரே நீதிக்கேற்ற அறுவடையை காண, விளைச்சலை காண கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜோம் பண்ணிருக்கேன், அதனால தான் சொன்னேன், வீட்டில் போய் தயவு செய்து இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒன்று ஒன்றா வசனத்தெல்லாம் வச்சு வச்சு ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி காத்தர் காத்துக்கொள்வாராக. குறிப்பிட்ட அளவு தான் கிருபை வெளிப்படும். கிருபை எல்லா காலத்திலையும் வராது. குறிப்பிட்ட காலம் ஆண்டவர் நம்ம கூட போராடிட்டே இருப்பார். இந்த ஒரு வருஷம் மட்டும் இருக்கட்டும், இந்த ஒரு வருஷம் மட்டும் இருக்கட்டும், இந்த ஒரு வருஷம் மட்டும் இருக்கட்டும். கொத்துவார், எரை போட்டு இந்த தண்ணீர் பாய்ச்சுவார், அதை சீர்படுத்துவார். கனியே கொடுக்கலன்னா ஒரு நாள் வரும்போது மரம் வெட்டப்பட்டு விடும். அல்லேலூயா. கோதுமை மணியானது களஞ்சியத்தில் சேர்க்கப்படும், பதறு அவியாத அக்கினியில். ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இது எப்போ கணிதரும், எப்போ கணிதரும், எப்போ கணிதரும் ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே இருப்பார். ஒரு குறிப்பிட்ட காலங்களை கர்த்தர் வச்சிருப்பார். ஆண்டவர் நம்ம மேலே இந்த வருஷத்துலையும் கிருபையாயிருப்பாராக. கையை உயர்த்தி, ஆண்டவர் இந்த வருஷத்துலையும் எங்கள் மேலே நீங்கள் கிருபையாக இருங்கப்பா, கிருபையாக இருங்க ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. விதைக்கிறத கவனமாக பார்த்து நம்ம விதைக்கணும். நாலாவது, விதையின் தன்மை என்னன்னா, இது ஒரு முக்கியமான காரியம். விதையின் தன்மை, விதையை பொறுத்தளவில் விதைக்கு ஒரு ரொம்ப விசேஷித்த தன்மை இருக்குது. என்ன அப்படின்னா, யாராவது சொல்ல முடியுமா? எதுக்குமே இல்லாத ஒரு விசேஷித்த தன்மை விதைக்கு இருக்குது. இது விதை எதோட தொடர்புடையது, விதை எதோட தொடர்புடையது, எதோட தொடர்புடையது, மண்ணோட தொடர்புடையது தான் விதை. அப்ப மண்ணோட தொடர்புடையது இந்த விதை, மண்ணுக்குள்ள போனா தானே அது வளரும். இந்த மண்ணு, மண்ணுக்குள்ள வேற என்னத்தை போட்டாலும் இந்த மண் அதை அரிச்சிரும். இரும்பை போட்டாலும் அதை அரிச்சிரும். என்னத்தை போட்டாலும் இந்த மண்ணுக்குள்ள போட்டால் மண் என்ன செஞ்சிடும், அரிச்சிரும், காலி பண்ணிடும். அதை திரும்ப என்ன செய்யாது, புதுமை பெற்று வராது. அப்படி ஏதாவது வரக்கூடிய பொருளை சொல்லுங்க. மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள்னு அப்படின்னு இருக்குது. உள்ள மண்ணுக்குள்ள போயிருச்சு அப்படின்னா எல்லாத்தையும் காலி பண்ணிடும். ஆனால் காலி பண்ண முடியாத, அரிக்க முடியாத ஒன்றே ஒன்று உண்டு அப்படின்னா அது என்னது தான், விதை. அல்லேலூயா. விதை மட்டும் இந்த மண் என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. அது உள்ளே போயிருச்சுன்னா அது அதனுடைய உருவத்தை வேணால் அழிக்கலாம், ஆனால் அதற்குள்ளே இருந்து ஒரு புதிய ஜீவன் வெளிப்படும். ஐயோ, அந்த வசனத்துக்குள்ளே இருந்து நிறைய காரியங்கள் வெளிப்பட்டுட்டே இருக்குது. விதையானது வசனத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, விதையானது இந்த மண்ணான சரீரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சரீரமும் ஒரு நாளில் விதைக்கத்தான் போக, விதைக்கப்படத்தான் போகிறது. எங்கே விதைக்கப்பட போகிறது, இந்த சரீரத்தை மண்ணில் விதைக்க போகிறாங்க. இந்த சரீரத்தை மண்ணில் யாராவது தானே விதைப்பாங்க, இந்த சரீரத்தை மண்ணில் விதைக்க போகிறாங்க. ஆனால் இந்த சரீரம் மண்ணிலிருந்து ஒரு நாள் உயிர்த்தெழும்பும். அல்லேலூயா. விதைக்கப்பட்டதான இந்த சரீரம் ஒரு நாள் கண்டிப்பாக
கண்டிப்பா உயர்த்தலும், கண்டிப்பா உயர்த்தலும். அது நீதிக்கேற்ற பலனை கண்டிப்பா காணும். அல்லேலூயா. அநியாயத்தை விதைச்சி 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 இந்த சரீரம் மண்ணுக்குள்ள போயிருச்சுச்சு அப்படின்னா, அந்த அநியாயத்திற்கு ஏற்ற பலனை நிச்சயமாய் காணும், சந்தேகமே இல்லை. அதுவும் உயிர்த்தலும். இன்னொன்று, நீதிக்கேற்ற விளைச்சலை நம்ம விதைச்சி 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 பிரயாசப்பட்டு இந்த சரீரம் மண்ணுக்குள்ளே விதைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நீதிக்கேற்ற பலனை காணும்படியாக ஒரு நல்ல உயிர்த்தலும். அல்லேலூயா. ரெண்டுமே உயிர்த்தலும். உயிர்த்தளமால் இருக்கவே முடியாது, இதை அரிக்க முடியாது. இந்த மண் ஒருவேளை உருவத்தை வேணா அழிக்கலாம், இதனுடைய ஷேப்பை வேணா மாற்றலாம், அது ஒரு நாளில் உயிர்த்தளும். அல்லேலூயா. அது புதிய ஜீவனோடு கூட வரும். அந்த 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 இதை பார்க்கும் போதே ஒரு அற்புதமான உள்ளிருந்து அந்த தளிர் வரும் பொழுதே அது அற்புதமா இருக்கும். ஆமீன் சொல்லுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் வசனம் ஒரு நாளும் வீண் போகாது. அப்படித்தானே, வசனம் ஒரு நாளும் வீண் போகாது. விதைக்கிற வசனம் எல்லாம் ஒரு நாள் என்ன செய்யும், வளரும். அல்லேலூயா. அதே போல நீதிக்கேற்ற விதத்தில் விதைக்கிற எதுவும் என்ன செய்யாது, வீண் போகாது. ஒரு நாள் கண்டிப்பாக உயிர்த்தெழும், உயிர்த்தெழும் என்கிற நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் நம்ம இழந்திருக்கிறோமோ இழந்தவங்கள்லாம் ஒரு நாளில் உயிர்த்தெழுவாங்க. அல்லேலூயா. நாமும் ஒரு நாளில் இந்த மண்ணுக்குள்ளே போக போகிறோம். ஆனால் நாம் நம்முடைய சரீரமும் ஒரு நாளில் உயிர்த்தெழும். உயிர்த்தெழுந்த பின்பதாக நீதிக்கேற்ற விதத்தில் விதைக்கப்பட்டவங்க யாரெல்லாம் உண்டோ அங்கே நாம் நீதிக்கேற்ற விதத்தில் பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும்னு சொன்னால் இந்த வருஷத்தின் நாட்களில் ஆண்டவரே நாங்கள் நீதிக்கேற்ற விதத்தில் விதையை விதைப்பதற்கு கர்த்தருக்கு கிருபை தாரும். அல்லேலூயா. இன்னொன்று, இன்னொன்று, அந்த விதையானது மண்ணுக்குள்ளே விழுந்தோடனே என்ன ஆகும், சாகும். அதனுடைய உருவம் அழியும். சாகணும், இந்த சுயம் சாகணும். அல்லேலூயா. இந்த சுயமெல்லாம் சாகணும். ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற சுய பெருமைகள், சுய யோசனைகள் இதெல்லாம் சாகணும். இந்த மாம்சத்தின் கிரியைகள், மாம்ச அதாவது ஜென்ம சுபாவம் என்று சொல்லப்படுகிற எல்லாம் சாகணும். தயவுசெய்து சொல்கிறேன், தயவுசெய்து சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட ஒருத்தருக்குள்ளேயும் ஜென்ம சுபாவம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இதை கண்டிப்பாகவும் கட்டளையாகவும் சொல்கிறேன். இதுதான் வார்த்தை. ரட்சிக்கப்பட்ட இல்லை, நான் வந்து ஜென்ம சுபாவத்தெல்லாம் எவர் மாற்ற முடியும் அப்படின்னா அது ரட்சிப்பு கிடையாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஜென்ம சுபாவம் மாறி இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் உங்களை விட சின்ன வயசு தான், அதனால் வசனத்தை பேசும்பொழுது தைரியமாக அந்த வசனத்தெல்லாம் சொல்கிறேன். ஜென்ம சுபாவம் எனக்குள்ள மாறணுமே. அல்லேலூயா. ஜென்ம சுபாவம் மாறாமல் என்னங்க ரட்சிப்பு, என்னங்க அபிஷேகம், என்னங்க ஊழியம்? ஜென்ம சுபாவம் மாறாமல் என்னத்த ரட்சிப்பு? ஆண்டவர் எப்படி நமக்குள்ள இருப்பார்? அது நம்முடைய முன்னோர்கள் மூலமாக நமக்குள்ள வந்தது தான், நம்முடைய மூதாதையர் மூலம் நமக்குள்ள ஜீன் தான். ஆனால் அதெல்லாம் நம்ம கிறிஸ்துவ நமக்குள்ள வந்துட்டார்னா எல்லாமே மாறிடணுமே. ஆண்ட்ரூ பிரதர் அவங்க பிரசங்கம் பண்ணாங்க அந்த 1ஆம் தேதி பழைய வருட ஆராதனையில். புது மனுஷன்னா என்ன, எனக்கு புதுசாக நான் இதை வாங்கிட்டேன் அதை வாங்கிட்டேன் அப்படியே அர்த்தம். நான் மாறணுமே, நான் முன்னாடி இப்படி இருந்தேன், என் வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, இது மாறும், இது இப்படி என் வாழ்க்கை மாறுச்சு, அதுதானே ரட்சிப்பு. ஆண்டவரே ஜென்ம சுபாவம் எனக்குள்ள மாறணும், சாகணும். சாகாமல் எப்படிங்க மறுபடியும் உயிர்த்தெழ முடியும்? அந்த விதை சாகாமல் நீங்கள் இந்த விதையை விதைங்க, வீட்டில் போய் விதைய விதைங்க, அந்த விதை விதையாக இருக்காது, அதெல்லாம் உருவமெல்லாம் அழியும். அதை அழிந்தாதான் அதுக்குள்ளேருந்து புதிய ஜீவன் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கிருபை தருவாராக, கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக 2 கொரிந்தியர் 9:6 பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். நம்முடைய நேரத்தை விதைக்கணும், பணத்தை விதைக்கணும், நம்முடைய திறமையை விதைக்கணும், நம்முடைய தாளந்துகளை விதைக்கணும். நம்ம எவ்வளவு அதிகமா, எவ்வளவுக்கு அதிகமா விதைக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமா அதற்குரிய பெருக்கத்தை, அது அதற்குரிய அறுவடையை காண்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை குறித்து இன்னும் அதிகமா பேசலாம். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நம்ம கைகளில் ஆண்டவர் எதை தந்திருக்கிறாரோ, என்னெல்லாம் தந்திருக்கிறாரோ, விதைக்கணும், விதைக்கணும். எதுவுமே நம்ம ஒன்றுமே, நம்மெல்லாம் ஜீரோ. ஆனால் நம்ம கையில் தந்திருக்கிறத விதைக்கும் பொழுது அதுக்குரிய மதிப்பை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒருத்தர் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, நம்ம கையில் இருக்கிற எல்லாமே ஜீரோ தான், எல்லாமே ஜீரோ. எத்தனை ஜீரோ, எத்தனை பூஜ்ஜியம் போட்டாலும் அதற்கு மதிப்பே கிடையாது. ஆனால் அந்த ஜீரோவுக்கு முன்பதாக இருக்கிற ஒன்று என்கிறதானே இயேசு இருந்தால், அல்லேலூயா, அதுக்குரிய மதிப்பே வேற. ஆமேன் சொல்லுவோமாக. நம்ம கையில் இருக்கிறது எல்லாமே ஜீரோ தான். ஆனால் இதை
இதை மேன்மைப்படுத்துவதற்கு அவர் நமக்குள்ளிருந்து அதை பெருக பண்ணுவாராக. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஹல்லேலூயா. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே உணவாகட்டும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க இந்த வசனத்துக்கு. இதுவரைக்கும் ஒப்பு கொடுக்காவிட்டால் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. சபையை கர்த்தர் உயிர்ப்பிக்கணும், நம்ம ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் வாழ்ற வாழ்க்கை அது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விதையை எங்க கைகளில் கொடுத்துருக்குறீங்கப்பா, அந்த விதையை நாங்க விதைக்கணும், அந்த விதையை நாங்க விதைக்கணும். 100 மடங்கு நாங்க பலனை காணணும். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறுபடை உண்டு. இந்த சரணத்தை மட்டும் பாடிட்டு அப்படியே நம் முழங்கால் படிடுவோமா? ஹல்லேலூயா. அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, கைவிடப்படுவதில்லையே. நீயோ வெட்கப்படுவதில்லையே. அறுவடை உண்டு, அறுவடை உண்டு, கைவிடப்படுவதில்லையே. நீயோ